மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரிஷா இஷ்யூ கேட்க மாட்றாங்க. எப்படி கேட்பாங்க? இன்னைக்கு உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தவங்க. நான் எல்லா மேடைகளையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்னைக்கு உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆளுகின்ற ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்ப கட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறார் சார். நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரஜினி படமாக இருக்கட்டும் கமல் படமாக இருக்கட்டும், நீங்கள் சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான் இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதிர்க்கு கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள். அந்த கனவு வந்து நம்ம காணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து பெண்ணை வந்து உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது, பெண்ணை வந்து இந்த சமூகங்களை உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும்.